रोइए मत, बिल्कुल मत रोइए, कोई टेंशन नहीं है, ऊपर वाला आपके साथ है, जो भी जोगी काम कर रहे हैं। नमस्कार अंकल, क्या नाम है आपका? और आंटी आपका? कितनी उम्र है आपकी? 80 साल की है आप? தாங்கள் நடத்தி வரும் சிறிய உணவகத்தில் யாரும் சாப்பிட வராததால் வருமானமின்றி அழுத முதிய தம்பதிகளின் வீடியோ ஒன்று ட்விட்டரில் வைரலாகி பார்ப்போரின் இதயத்தை கசிய வைத்தது. ஆனால் அந்த முதியவரின் உணவகத்திற்கு சமூக வலைதள வாசிகளும் மக்களும் சாப்பிட சென்று முதிய தம்பதிகளை புன்னகைக்க வைத்த சம்பவம் நெகிழ்ச்சி ஏற்படுத்தி இருந்த நிலையில் ஜொமேட்டோ நிறுவனமும் தன் பங்குக்கு உதவி இருக்கின்றது. கடந்த 30 ஆண்டுகளாக டெல்லி மால்வியா நகரில் பாபா தாபா என்ற பெயரில் சிறிய உணவகத்தை நடத்தி வருகின்றார் கண்டா பிரசாந்த். அவரும் அவரது மனைவியும் தாங்கள் வீட்டில் சமைத்த உணவை எடுத்து வந்து உணவகத்தில் ஒரு பிளேட் 30 முதல் 50 ரூபாய் வரை என்று குறைவான விலையில் விற்று வந்தனர். இந்தியாவில் கடந்த மார்ச் மாதம் முதல் கொரோனா ஊரடங்கு அமுல்படுத்தப்பட்டதால் பெருநிறுவனங்களே மூடப்பட்டு கோடிக்கணக்கான மக்கள் வேலையிழந்து தவித்து வந்துட்டு இருக்காங்க. பெருநிறுவனங்களுக்கே இப்படி என்றால் ஏழைகளின் நிலையை வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமா? அப்படி பாதிக்கப்பட்ட ஏழைகளில் இந்த முதிய தம்பதிகளும் அடங்குவர். கொரோனா ஊரடங்கு டெல்லியே தளர்த்தப்பட்டாலும் கொரோனா தொற்று அச்சத்தால் முன்பு போல் இவரது கடைக்கு மக்கள் சாப்பிட வருவது குறைந்துவிட்டது. இதனால் தொடர்ச்சியாக வருமானம் இல்லாமல் வறுமையின் கோரப்பிடிக்கு தள்ளப்பட்டனர். உணவகத்தில் வரும் வருமானத்தை மட்டுமே நம்பியுள்ள இந்த முதிய தம்பதிகள் பிள்ளைகளால் கைவிடப்பட்டவர்கள் என்பது கூடுதல் பெரும் சோகம். யாரும் சாப்பிட வராததால் என்ன செய்வது என்று தெரியாமல் கையறு நிலையில் கதறி அழுத முதியவரின் வீடியோ நேற்று ட்விட்டரில் வைரலானது. அந்த வீடியோ கிரிக்கெட் வீரர் அஸ்வின், நடிகை ஷர்வா பாஸ்கர், சோனம் கபூர் உள்ளிட்ட பலர் தங்கள் பக்கங்களில் பகிர்ந்து டெல்லி மால்வியா நகரில் உள்ள பகுதி மக்களை அந்த முதியவரின் தாபாவிற்கு சென்று சாப்பிடும்படி கேட்டுக்கொண்டனர். அதனைத் தொடர்ந்து வீடியோவை பார்த்த நல்ல உள்ளங்கள் நேற்று முதிய தம்பதிகளின் தாபாவில் உணவருந்த குவிந்து விட்டார்கள். இப்போது மனமும் முகமும் நிறைந்து காணப்படுகின்றார்கள் முதிய தம்பதிகள். இந்த நிலையில் உணவு டெலிவரி செய்து வரும் ஜொமேட்டோ நிறுவனம் பாபா தாபா இப்போது ஜொமேட்டோவில் சேர்க்கப்பட்டுள்ளது. எங்கள் பணியாளர்கள் முதிய தம்பதியினுடன் இணைந்து ஆர்டர் செய்பவர்களுக்கு உணவு டெலிவரி செய்து வந்துட்டு இருக்காங்க. இதனை எங்கள் கவனத்திற்கு கொண்டு வந்த இணையத்தின் நல்லவர்களுக்கு நன்றி. உங்களுக்கு இதே போன்று சிறிய உணவகங்கள் தெரிந்தால் அவர்களின் விவரங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். நாங்கள் எங்களால் முடிந்த உதவியை செய்வோம் என்று உறுதியளிக்கின்றோம் என்று அறிவித்திருந்தது. மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.